பன்னீர் பக்கோடா செம்மையா ரெடியா இருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வேற லெவல் டேஸ்ட், உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு, மேலே கிறிஸ்பியா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நானே காலி பண்ணிடுவேன். பன்னீர் பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரெடி மிக்ஸ் பஜ்ஜி மாவு எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த பன்னீருக்கு தகுந்தாப்புல நீங்க போட்டுக்கலாம். அவ்வளவும் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. சிக்கன் 65 மசாலா அது கொஞ்சம் போட்டுங்க. இதுலயே வந்து உப்பு இருக்குது, அதனால நீங்க உப்பு அவ்வளவுக்கு போட தேவையில்லை. கொஞ்சம் கலர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா பச்சை மாவு லெவலுக்கு மிக்ஸ் பண்ண வேணா, கொஞ்சம் கெட்டியாவே இருக்கணும். இப்ப மாவு மிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் நல்லா மொறுமொறுன்னு வரணும்டா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. நான் இப்ப கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்துக்க போறேன். இருந்தா சேர்த்துக்குங்க, இல்லாட்டி அதுலயும் பச்சை மாவுலயே மிக்ஸ் பண்ணிருப்பாங்க, அது பத்தாதுங்கிறதுக்காண்டி தான் நான் கொஞ்சோண்டு அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். மாவு ரெடி ஆயிடுச்சு, இந்த லெவலுக்கு கரைச்சிக்குங்க. இப்போ பன்னீரை வந்து அது உள்ள இருக்க போட்டா ரொம்ப கலண்டுரும், அதனால நம்ம ஒவ்வொன்றா போட்டு பச்சை எண்ணெயில போட்டுரும். எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு, கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடாகணும். இப்போ சூடாயிடுச்சு, இப்போ நம்ம வந்து இந்த மாவில் பரட்டிட்டு போட்டுக்குவோம். நல்லா பொரிஞ்சிடுச்சு, இந்த லெவலுக்கு கொஞ்சம் போதும், எடுத்துருங்க. செம கிறிஸ்பியா இருக்கு, உள்ள இருக்க பன்னீர் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். பிள்ளைங்களுவோ நல்லா விரும்பி சாப்பிடுங்க. நான் காரம் கம்மியா தான் போட்டிருக்கேன், காரம் அதிகமா போடல. பெரியவங்களுக்கு வேணும்டா காரம் நீங்க அதிகமா போட்டு யூஸ் பண்ணிக்கங்க. பன்னீர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு, இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.